வீட்டு வாசல்ல மரங்களை வெட்டிட்டு இருந்த மோகன் ராவ் கிட்ட மருமக ரவளி வந்தா. மாமா, ஏதாவது வேணுமா? மாமா, எனக்கு எதுவும் வேண்டாமா. ஆமா, உனக்கு என்னமா வேணும்? எனக்கு மாமா, நான் ஒன்னு யோசிச்சு வச்சிருக்கேன் மாமா. அந்த யோசனைய உங்ககிட்ட சொல்லலான்னு வந்தேன். நீங்க அந்த யோசனைய கேட்டுட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. சரிமா மருமகளே, சொல்லுமா உனக்கு வந்த யோசனை என்னன்னு சொல்லு. அப்படி மரம் வெட்டுறது நிப்பாட்டிட்ட மருமக கிட்ட என்ன யோசனைன்னு கேட்டாரு. மருமக ரவளி அவளுக்கு வந்த யோசனைய மாமனார் கிட்ட சொன்னா. அத கேட்டதும் மோகன் ரொம்ப சந்தோஷப்பட்டாரு. அடடடா, என் மருமகனா? பின்ன சும்மாவா என்ன? நல்ல தெளிவா யோசிச்சு சூப்பரான ஐடியா கொடுத்துருக்க மாரவலி. நீ சொல்ற மாதிரி செஞ்சா எந்த தண்ணி பிரச்சனையும் வராது. இந்த வெயில் காலத்துக்கு நம்மளால சமாளிக்க முடியும். நீ ரொம்ப நல்ல ஐடியா கொடுத்துருக்கமா. நல்ல திறமைதான் உனக்கு. ரொம்ப சந்தோஷம் மாமா. மாமா, இதே விஷயத்த நீங்க அத்தை கிட்ட சொல்லி அவங்கள ஒத்துக்க வைக்கணும் மாமா. இங்க பாருமா மருமகளே, இப்பதான் உன்ன பாராட்டேன். உனக்கு நல்ல திறமை மூளைலாம் இருக்குன்னுட்டு. அந்த திறமையும் மூளையும் வச்சு நீ என்ன ஐடியா சொல்றியோ அதுக்கு நான் உனக்கு சப்போர்ட் பண்றேன். எந்த கடையில சிமெண்ட் வாங்க சொல்றியோ அங்கேயே வாங்குறேன். கடை கடையா ஏறி இறங்கி எங்க கம்மியா இருக்குமோ அங்க கூட வாங்கிட்டு வரேன். அதுவும் பத்தலையா, எங்கேயாவது திருட சொல்றியா? அத கூட திருடுறேமா. ஆனா உங்க அத்தை கிட்ட மட்டும் என்னால இந்த விஷயத்த சொல்ல முடியாதுமா. சொன்னா என்ன நடக்கும்னுட்டு உனக்கே தெரியும். அவளெல்லாம் என்னால சமாளிக்கவே முடியாதுமா ராவலி. அப்படின்னு மோகன் மருமக கிட்ட சொல்லிட்டு பழையபடி மரக்கட்டைகளை வெட்டிட்டு இருந்தாரு. இப்ப என்ன மாமா பண்றது? ஒன்னு பண்ணு, உன் கணவர் முரளி கிட்ட சொல்லி அவங்க அம்மா கிட்ட சொல்ல சொல்லு. ஆ, உன் மாமியாருக்கு அவ பையன் என்ன சொன்னாலும் கேப்பா. நம்ம சொல்றதெல்லாம் கேட்க மாட்டா. முரளி கிட்ட அது அவனோட ஐடியான்னு சொல்ல சொல்லு. ஒன்னுதுன்னு சொல்ல வேண்டாம். சரிங்க மாமா. அப்படி சொல்லிட்டு ரவளி ரெண்டு கூடைகளை எடுத்துக்கிட்டு வீட்டுக்குள்ள போனா. மோகன் ராவ் பாட்டுக்கு பழையபடி மரக்கட்டைகளை வெட்டிக்கிட்டு இருந்தாரு. கொஞ்ச நேரம் கழிச்சு ரவளி முரளி ஆளுக்கு ஒரு கையில கூடை எடுத்துக்கிட்டு அங்க வந்தாங்க. அப்ப முரளி, ரவளி என்னையே அம்மா கிட்ட சொல்ல சொல்ற? தேவையில்லாம எனக்கும் அம்மாக்கும் தான் பிரச்சனை வரும். ஆக்சுவலா நீ சொல்லிருக்க ஐடியா ரொம்ப சூப்பரான ஐடியா. நீயே அப்படியே போய் அம்மா கிட்ட சொல்லிட. அட போங்க, நான் சொன்னா அப்படியே உங்க அம்மா கேட்டுற மாதிரிதான். நான் என்ன சொன்னாலும் என்னதான் திட்டுவாங்க. எனக்கே நேரம் சரியில்லை. நான் ஏதாவது சொல்ல போய் உங்க அம்மா அதுக்கப்புறம் என்ன திட்டி என்ன மாமியார் பேச்சு கேட்க மாட்டேங்கிறியே. நான் சொல்றது தானே நீ கேட்கணும்னு அட்வைஸ் பண்ணுவாங்க. அட ரவளி, எப்ப பார்த்தாலும் ஏன் நெகட்டிவாவே யோசிக்கிற? ஒருவேளை அம்மா நீ சொல்றதுக்கு ஒத்துக்கலால, சம்மர்ல தண்ணி பிரச்சனை வரும்ன்றது அம்மாக்கும் தெரியும். நீ சொல்லி பாரு, அவங்க கண்டிப்பா ஒத்துப்பாங்கன்னு நம்பிக்கை இருக்கு. இங்க பாருங்க, ஒத்துக்கிட்டாங்கன்னா சரி, இல்லைனாலும் அந்த வேலைய கண்டிப்பா முடிக்கணுங்க. ஐயோ, அவங்க ஒத்துப்பாங்க. மாமியாரும் மருமகளும் எந்த சண்டையும் போடாம இருங்க. ஏற்கனவே இருக்கிற சண்டெல்லாம் பத்தாதா? சரி, நீங்க என்னோட கணவர், நான் உங்க மனைவி. கணவர் சொல்றது தானே மனைவி கேட்கணும், அதனால கேக்குறேன். நான் கூட அப்பப்போ உன் பேச்ச கேக்குறேனே. என்னங்க, இப்ப நான் சொன்னது எனக்காக மட்டுமா என்ன? எல்லாரோட நல்லதுக்காகவும் தான் சொல்லிருக்கேன். அதுக்கு கூட மாமியாரோட பர்மிஷனை வாங்கணுமா? சரி, வெளியே போயிருக்காத்த வீட்டுக்கு வர வரைக்கும் இங்கே இருங்க. எனக்கு என்னவோ உன்னோட யோசனைக்கு அம்மா உன்னை பாராட்டுவாங்கன்னு நினைக்கிறேன். ஆமா ஆமா, அப்படியே பாராட்டிட்டாலும் ஊருக்கே ஒரு பிரச்சனைனா உங்க அம்மாக்கு மட்டும் தனி பிரச்சனை. நான் உண்மையதான் சொல்றேன் ரவளி. என்னங்க, உங்களை கல்யாணம் பண்ணிட்டு வந்து 5 வருஷம் ஆகுது. நமக்கு 3 வயசுல குழந்தை கூட இருக்குங்க. இது வரைக்கும் அத்தை, அம்மா நீ சமையல் நல்லா செஞ்சிருக்க, கோலம் நல்லா போட்டிருக்கன்னு என்ன பாராட்டினதே இல்ல. அப்படி சொல்லிட்டாதான் எனக்கு கொம்பு முளைச்சு நான் உங்களை முட்டிடுவேனே. இந்த மாமியார் மருமக பிரச்சனை எல்லாம் எல்லார் வீட்லயும் இருக்கதானே செய்யுது. நம்ம வீட்டுல என்ன புதுசா என்ன? என்னங்க, உண்மையிலேயே என் ஐடியா நல்லா இருக்கா இல்லையா அத முதல்ல சொல்லுங்க. ரொம்ப நல்லா இருக்கு ரவளி. டேங்க் கட்டி அதுல தண்ணிய சேமிச்சு வச்சோனா வெயில் காலத்துல யூஸ் ஆகும் தானே சொல்ற? ஆமாங்க, இதுதான் என்னோட ஐடியா. ஆனா இந்த ஐடியா என்னதுன்னா உங்க அம்மா கிட்ட சொல்ல வேண்டாங்க. நீங்க தான் இந்த ஐடியா கொடுத்தேன்னு சொல்லலாம். அப்பதான் உங்க அம்மா ஒத்துப்பாங்க. சரி ரவளி, நீ சொன்ன மாதிரியே இது ஏன் ஐடியான்னே சொல்லிக்கலாம். எது நடந்தாலும் இந்த ப்ராப்ளம் சரியாகணும். தண்ணீர் கஷ்டமே வரக்கூடாது. அப்படி அவங்க ரெண்டு பேரும் பேசிக்கிட்டு இருக்கும் போது வெளியே போயிருந்த சுபத்ரா அம்மா அங்க வந்தாங்க. வாசல்ல இவங்க ரெண்டு பேரும் பேசுறத பாத்துட்டு தனக்கு தானே, இதுங்களுக்கு இப்பதான் கல்யாணம் ஆச்சுன்ற நினைப்பு போல அப்படின்னு மனசுக்குள்ள சுபத்ரா அம்மா நினைச்சிட்டு வெளியே ரொம்ப சத்தமா, முரளி முரளி, என்ன அது கையில?
அப்படின்னு சுபத்ராவா கேட்டதும் முரளிக்கு நடுங்க ஆரம்பிச்சது. அவன் உளறனா, அது அது வந்துமா, அதான் இப்போ வெயில் காலம் வந்துருச்சுல, தண்ணீர் கஷ்டமும் சேர்ந்து வந்துருமா, வீட்டு முன்னாடி டேங்க் கட்டலான்னு ரவலிதான் சொன்னா, அது கட்டினா தண்ணி கஷ்டம் எதுவும் வராதுலமா, அதான் அப்படின்னு உண்மை எல்லாத்தையும் சொல்லிட்டா முரளி. அத கேட்ட சுபத்ரா, ஆஹா, அவ சொன்னான்னு நீ கேக்குற, எனக்கு அனுபவம் ஜாஸ்திப்பா, உன் மனைவியை விட அனுபவம் ஜாஸ்தி. இது வரைக்கும் வெயில் காலம் வந்திருக்கு, என்னைக்காவது தண்ணீர் கஷ்டம் வந்திருக்கா என்ன, இப்பதான் புதுசா வரப்போது பாரு. ஐயோ அத்தை, நான் அப்படி எதுவும் சொல்ல வரலத்த, ஒரே மாதிரி காலம் இருக்காது இல்லையா, இந்த வருஷம் வெயில் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கான், நிறைய ஊரில் எல்லாருக்குமே தண்ணீர் கஷ்டம் வந்திருக்கத்த, அவங்களால வெயிலோட வெப்பத்தை தாங்க முடியல, தண்ணி இல்லாமல் எல்லாருமே அவஸ்தப்பட்டிருக்காங்க, அதனால தான். ஓ, அதிக பிரசங்கித்தனம் எல்லாத்தையும் உன்னோடே வச்சுக்கோமா மருமகளே, இவ்வளோ வருஷம் நான் இந்த ஊரில் இருக்கேன், இது வரைக்கும் தண்ணீர் கஷ்டமே இங்கே வந்ததில்லை, இப்போ தான் வரப்போகுதா என்ன. சுபத்ராமா அப்படி கத்துறத பார்த்தோன்ன முரளி ரொம்ப பயந்து போய் கையில இருக்கத கீழே போட்டுட்டு வீட்டுக்குள்ள போயிட்டாரு. அத்தை, நான் சொல்றத கொஞ்சம் கேளுங்க. த சொன்னதெல்லாம் போதும், முதல்ல வீட்டு வேலைய பாரு போ. அப்படி சுபத்ராமா ரவலிய திட்டிட்டு வீட்டுக்குள்ள போயிட்டாங்க. ரவலிக்கு என்ன பண்றதுனே தெரியல, அவளும் அமைதியா இருந்துட்டா. அப்படியே நாட்கள் போச்சு, வெயில் பயங்கரமா இருந்தது, நிலம் எல்லாம் வறண்ட ஆரம்பிச்சிருச்சு, எங்க பார்த்தாலும் தண்ணீர் கஷ்டம், ஊரே தண்ணி பஞ்சத்துல இருந்தது. அப்ப ரவலிக்கும் ரொம்ப ரொம்ப கவலையா இருந்தது. அப்ப சுபத்ரா, ஐயோ, நான் அவசரப்பட்டு என் மருமகளை வேற நல்லா திட்டேன், பாக்குறதெல்லாம் பார்த்தா தண்ணீர் கஷ்டம் வந்துடும் போல இருக்கே, ரவலி சொன்னது உண்மைதான், இப்ப என்னடானா நிறைய பேர் ஊரை விட்டு வேற ஊருக்கே போயிட்டாங்க, இப்ப என்ன பண்றது. அப்படி யோசிச்சுட்டு இருந்தாங்க சுபத்ரா அம்மா. கொஞ்ச நேரம் கழிச்சு ரவலிய பாக்குறதுக்காக கமலா அவங்க வீட்டுக்கு வந்தா. வீட்டு வாசல்ல இருந்த சுபத்ரா அம்மாவை பார்த்துட்டு, கமலா, சித்தி, ரவலி இருக்காளா? வீட்டுல இல்லாம காட்டுலயே அவ இருப்பா, வீட்டு வேலை செய்யறதுக்கு தானே அவ இருக்கா, அதெல்லாம் இருக்கட்டும், நீ வந்த விஷயம் என்ன? இப்பதான் எல்லாரும் பிரச்சனையில இருக்கோமே, போறதுக்கு முன்னாடி ரவலிய பாத்துட்டு போலான்னு வந்த சித்தி. என்ன பிரச்சனை? பிரச்சனை உனக்கா அவளுக்காமா? சித்தி, நான் ஊரை விட்டு வெளியூருக்கு போறேன், அதான் ஒரு தடவை ரவலிய பாத்துட்டு போலான்னு வந்தேன். இங்க பாருமா கமலா, நீ ஏன் பொழைக்கிறதுக்கு இந்த ஊர்ல இருந்து வேற ஊருக்கு போற? அப்படி இருக்கிறவங்க எங்களை மாதிரி பெரியவங்களை பார்த்து ஆசீர்வாதம் வாங்கிட்டு போகணும், அதை விட்டுட்டு அந்த ரவலிய போயா பாப்ப, அவகிட்ட என்ன இருக்குன்னு அவளை போய் பார்க்க வந்த, அதான் என்ன பார்த்துட்டல, என் ஆசீர்வாதம் உனக்கு எப்பயும் இருக்கும், நீ ஊருக்கு கிளம்புற வழிய பாரு, ரவலியெல்லாம் ஒன்னும் பார்க்க தேவையில்ல. அப்படி அவங்க பேசிக்கிட்டு இருக்கும் போத மருமக ரவலி அவங்க கிட்ட வந்தா. ஹாய் கமலா, ஊருக்கு கிளம்பிட்டியா? போறதுக்கு முன்னாடி எதுக்கு இந்த மாதிரி ஆன்ட்டி எல்லாம் பார்த்துட்டு போற? சரி, அங்கேயாவது சந்தோஷமா இரு அப்படின்னு கவுண்டர் கொடுத்தா ரவலி. அதை கேட்டோன்னே மாமியார் சுபத்ராமாவுக்கு பயங்கரமா கோபம் வந்தது. அவங்க, இங்க பாருமா கமலா, உங்க மாமியார நல்லா பாத்துக்கோ, அவங்க பையன் மாதிரிலாம் கிடைக்காது, உங்க மாமியாருக்காக தினமும் கால் கழுவி விட்டு அதுல ஆசீர்வாதம் வாங்கிக்கோ அப்படின்னு சுபத்ராமா சொன்னதும் கமலா, நீங்க சொல்றது எல்லாம் சரிதா சித்தி, அந்த தண்ணி இல்லைன்னு தானே வேற ஊருக்கே நாங்க போறோம், அந்த ஊர்லயாவது தண்ணி கிடைக்கும்னு நம்புறோம், அங்க கிடைச்சோன்னு முதல்ல எங்க மாமியாருக்கு காலெல்லாம் கழுவி விட்டு ஆசீர்வாதம் வாங்கிட மாட்டேன் அப்படின்னு கமலா சொன்ன உடனே சுபத்ராமா எதுவும் பேசாம அமைதியா வீட்டுக்குள்ள போயிட்டாங்க. கொஞ்ச நேரம் கமலாவும் ரவலியும் பேசிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் கமலா அழுதுகிட்டே அங்கிருந்து போனா. கொஞ்ச நாட்கள் போயிடுச்சு. ஒரு நாளைக்கு ரவலி ரெண்டு பானைகளை எடுத்துக்கிட்டு வீட்டுக்கு வந்தா. அதை புரிஞ்சுக்கிட்ட சுபத்ரா, என்னமா இப்ப 2 கிலோமீட்டர் தள்ளி இருக்க அந்த கிராமத்துல இருந்துதான் நம்ம தண்ணி எடுத்துட்டு வரணுமா? ஆமா த, ஊர்ல இருக்க எல்லாரும் அங்கிருந்துதான் எடுத்துட்டு வராங்க, வேற வழி இல்லத்த, நம்ம அவ்வளவு தூரம் நடந்துதான் போய் எடுத்துட்டு வரணும் அப்படின்னு ரவலி சொன்னதுக்கு அப்புறமா சுபத்ரா ஒரு பானை, ரவலி ஒரு பானை, ரெண்டு பேரும் அதை தலை மேல வச்சுக்கிட்டு 2 கிலோமீட்டர் தள்ளி இருக்க கிராமத்துக்கு போய் தண்ணி எடுத்தாங்க. அத்தை, ஒரு நிமிஷம் த. அப்படி ரெண்டு பானையையும் சுபத்ரா தலை மேல வச்சா ரவலி. அப்ப கோமா, சுபத்ரா, ரவலி, என்ன இது? தப்புக்கு கிடைச்ச தண்டனத்தை அனுபவிங்க அப்படி சொல்லிட்டு ரவலி ஹாயா கொடை புடிச்சுக்கிட்டு வெயில நடந்து போயிட்டு இருந்தா. மாமியார் மட்டும் 2 பானைய தலை மேல வச்சுக்கிட்டு நடந்து போயிட்டு இருந்தாங்க. அவங்க, இனிமேல் யாரு எந்த நல்லது சொன்னாலும் கேட்டுக்கணும், இல்லைன்னா நம்ம தான் தண்டனை அனுபவிக்கணும்பா. அப்படி ரெண்டு பேரும் வீட்டுக்கு போய் சேர்ந்தாங்க.
கொண்டையப்பள்ளி கிராமத்துல மோகன் ராவ் சுஜாதா அப்படிங்கிற ஏழை தம்பதிகள் இருந்தாங்க. இருந்த கொஞ்ச நிலத்துல விவசாயம் செஞ்சுக்கிட்டு கிடைச்ச இடத்துல கடனை வாங்கி பையன் ரமணாவை சிட்டில நல்லா படிக்க வச்சாங்க. பையனுக்கு வேலை கிடைச்சிட்டா கடன் எல்லாம் தீர்த்துட்டு சந்தோஷமா இருக்கலான்னு ரெண்டு பேரும் ஆசைப்பட்டாங்க. ஆனா பையன் ரமணா அவங்களோட ஆசையில நெருப்ப வாரி கொட்டிட்டான். நீ என்னப்பா இப்படி எல்லாம் பேசுற? நான் உண்மையதாமா சொல்லிக்கிட்டு இருக்கேன். நீங்க கடன் வாங்கி விவசாயம் செஞ்சு அனுப்பின பணத்தால ஒன்றும் எனக்கு இந்த வேலை கிடைக்கல. அஸ்வினிங்கிற பணக்கார பொண்ணு எனக்கு பண உதவி செஞ்சதுனால கிடைச்சிச்சு. பரவாயில்ல விடுப்பா, அந்த பொண்ணால தான் உனக்கு இந்த வேலை கிடைச்சிச்சு. வர சம்பள பணத்தை வச்சு இந்த கடனை அடைச்சிரு. அதுக்கப்புறமா நம்ம எல்லாரும் ஒன்னா சேர்ந்து சந்தோஷமா இருக்கலாம். என்ன மன்னிச்சிருங்கப்பா, நான் என் சம்பள பணத்தை எடுத்துட்டு போய் அஸ்வினி கிட்ட கொடுக்குறேன்னு சொல்லிட்டேன், அவளுக்கு தான் கொடுப்பேன். அந்த பொண்ணுக்கு எதுக்குப்பா கொடுக்கற? உனக்காகவும் உன் படிப்புக்காகவும் நாங்க ராத்திரி பகலன்னு பாக்காம ரெண்டு பேருமே கடினமா உழைச்சிருக்கிறோம். எங்களை பத்தி எல்லாம் யோசிக்க மாட்டியா? ஐயோ அம்மா, எத்தனை முறை சொல்றது உங்களுக்கு, நீங்க அனுப்பின பணம் எனக்கு பத்தவே இல்லை. அஸ்வினி செஞ்ச உதவியாலதான் நான் ரொம்ப நல்லா படிச்சேன், வேலையும் பாக்குறேன். என் பணம் மொத்தத்தையும் அஸ்வினி கிட்டதான் கொடுப்பேன். பாரு ரமணா, இப்படி எல்லாம் சொல்லாதப்பா. பாருங்கப்பா, என்ன வற்புறுத்தாதீங்க. நானும் அஸ்வினியும் கல்யாணம் செஞ்சுக்கிட்டோம், சிட்டியில குடும்பம் நடத்துறோம். உங்களை அஸ்வினி கிட்ட வேலைக்காரங்கன்னு சொல்லி நான் அங்க கூட்டிட்டு போறேன். அவ உங்களுக்கு சம்பளம் கொடுப்பா, அதை வச்சு கடன் அடைங்க அப்படின்னு சொன்னதும் அந்த ஏழை தம்பதிகளுக்கு நெஞ்சே வெடிச்சிருச்சு. வருத்தப்பட்டு ரொம்ப அழுதாங்க. அத பார்த்து ரமணா, உங்களுக்கு அஸ்வினி கிட்ட வேலை செய்ய பிடிக்கலன்னா நீங்க சொல்லிடுங்க, நான் வேற ஆளை பாத்துக்கிறேன். சம்பள பணத்தை அவ அவங்களுக்கே கொடுத்துருவா. வேற ஆளுக்கெல்லாம் பேசுறாதப்பா, நானும் உங்க அப்பா ரெண்டு பேருமே வரோம். எங்களை எப்போ கூட்டிட்டு போவ? நீங்க கடன் வாங்கினவங்க கிட்டலாம் என் பையன் கூட சேர்ந்து சிட்டிக்கு போறோம், உங்களுக்கு மாசா மாசம் பணத்தை சம்பாதிச்சு அனுப்பிடுவோம்னு சொல்லிட்டு வாங்க. நான் போய் ஆட்டோ கூட்டிட்டு வரேன். டவுன் வரைக்கும் நம்ம ஆட்டோல போய் அதுக்கப்புறமா பஸ்ல போலாம். சரிப்பா அப்படின்னு சொல்லி மோகன் ராவும் சுஜாதாவும் அந்த வீட்டை விட்டு வெளியே போனாங்க. ரமணா ஆட்டோ ஸ்டாண்ட் கிட்ட போய் ஒரு ஆட்டோவை பேசி வீட்டுக்கு கூட்டிட்டு வந்தான். மோகன் ராவும் சுஜாதாவும் சேர்ந்து கடன் கொடுத்த மாதவையா கிட்ட போனாங்க, நடந்ததை சொன்னாங்க. மாதவையாவும் அதை புரிஞ்சுக்கிட்டாரு. இருக்கிறது ஒரே ஒரு பையன், அவன் எங்க இருக்கானோ நீங்களும் அங்கதான் இருக்கணும். கண்டிப்பா போயிட்டு வாங்க, எனக்கு உங்க மேல முழு நம்பிக்கையும் இருக்கு. நம்மளுக்குள்ள எந்த பத்திரமும் வேணாம், யாரோட சாட்சியும் வேணாம். வாக்கு போதும், வாக்கு கொடுத்த உங்க மனசு போதும். சிட்டிக்கு போறீங்க, ஜாக்கிரதையா இருங்க அப்படின்னு சொன்னதும் மோகன் ராவ் சுஜாதாவோட கண்ணுல கண்ணீர் வந்துச்சு. ரெண்டு பேரும் கை கூப்பி வணங்கிட்டு அங்கிருந்து வீட்டுக்கு வந்தாங்க. ரமணா ஆட்டோவோட ரெடியா இருந்தா. மூணு பேரும் ஆட்டோல உக்காந்துக்கிட்டாங்க. ஆட்டோவும் அங்கிருந்து கிளம்பிடுச்சு. ரெண்டு மூணு மணி நேரம் பயணத்துக்கு அப்புறமா பெரிய வீட்டுல ரிச் மருமகள் அஸ்வினி முன்னாடி தயக்கமா வந்து நின்னாங்க. அவங்கள பார்த்து, ரமணா நீ சொன்ன வேலைக்காரங்க இவங்க தானா? ஆமா அஸ்வினி, இவங்க வீட்டு வேலை சமையல் வேலையை செய்வாங்க. அப்போ என் காலை யாரு அமுக்கி விடுவா? அதை நானே செய்யறம்மா அப்படின்னு சுஜாதா சொன்னதும் அஸ்வினி கோவமா பார்த்து, அம்மா என்ன அம்மா, முதலாளி அம்மான்னு கூப்பிடு. சரிங்க முதலாளி அம்மா. காலை மட்டும் அமுக்கினா பத்தாது, தினமும் செருப்புங்களையும் துடைக்கணும், எல்லாமே நீட்டா இருக்கணும். எங்கையாவது நான் தூசிய பார்த்தேன்னா அப்புறம் நான் சும்மா இருக்க மாட்டேன். சரிங்க முதலாளி அம்மா. அப்போ நீங்க என்ன செய்ய போறீங்க? எந்த வேலை சொன்னாலும் நான் செய்யற முதலாளி அம்மா. எங்க இருக்கீங்க இப்போ அப்படின்னு அஸ்வினி கேட்டதும் என்ன சொல்றதுன்னே அவங்களுக்கு புரியல. பையன் ரமணா முகத்தை பார்த்தாரு. ரமணாவும் அவங்கள பார்த்து, ஊர்க்காரங்க இல்லையா அஸ்வினி, இன்னும் இவங்க எங்கேயும் வீடு வாடகைக்கு எடுக்கல. எங்கேயும் எதுக்கு இருக்கணும், நம்ம ஸ்டோர் ரூம் இருக்குல்ல, அதுலதான் நம்ம தேவையில்லாத வீணா போன பொருட்கள் எல்லாத்தையும் போட்டு வச்சிருக்கிறோமே அஸ்வினி. என் பார்வையில இவங்களும் அப்படிதான் அப்படின்னு சொல்லி அங்கிருந்து போயிட்டான். மோகனும் சுஜாதாவும் ஸ்டோர் ரூம்குள்ள போனாங்க. அவங்க கொடுத்ததை சாப்பிட்டுட்டு அந்த ரூம்ல இருந்த பழைய கட்டில படுத்தாங்க. விடிஞ்சிருச்சு. பெட் காஃபி எடுத்துக்கிட்டு சுஜாதா அஸ்வினி ரூமுக்குள்ள போனான். ரமணா பெட்ல உக்காந்துக்கிட்டு இருந்தான். முதலாளி அம்மா, பெட் காஃபி எடுத்துட்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொன்னதும் அஸ்வினி எழுந்து அந்த பெட் காஃபிய குடிச்சா. அவளுக்கு பிடிக்கல. கோவமா சுஜாதாவோட முகத்து மேலேயே ஊத்துனா. சுஜாதா பயந்துட்டா. காஃபியை இவ்வளவு ஜில்லுன்னு யாராவது கொடுப்பாங்களா?
சூடாதான் இருக்கும் முதலாளி அம்மா. எங்க சூடா இருக்கு? நீ சொன்ன மாதிரி சூடா இருந்திருந்தா உன் முகம் வெந்து போயிருக்கணும்ல. எங்க வெந்து போயிருக்கு? மன்னிச்சிருங்க முதலாளி அம்மா, நான் போய் சுட சுட எடுத்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லி சுஜாதா வருத்தப்பட்டுக்கிட்டே பையன் ரமணாவை பார்த்துட்டு அங்கிருந்து போயிட்டாங்க. அஸ்வினி கோவமா திட்டிக்கிட்டே வாஷ்ரூம்குள்ள போனா. அரை மணி நேரத்துக்கு அப்புறமா சுஜாதா எல்லா டிஃபனையும் ரெடி செஞ்சு டைனிங் டேபிள்ல வச்சா. அஸ்வினி ரமணா ரெண்டு பேரும் தயாராகி டைனிங் டேபிள் கிட்ட வந்தாங்க, உட்காந்தாங்க. சுஜாதா டிஃபன் போட்டா. அப்போ தெரியாம சட்னி அஸ்வினி மேல பட்டுருச்சு. அஸ்வினிக்கு பயங்கரமா கோபம் வந்துருச்சு. யூ, எனக்கு பிடிச்ச ட்ரெஸ் மேல வேணும்னே நீ சட்னிய போட்டுட்டல உன்ன அப்படின்னு டைனிங் டேபிள்ல இருந்த சுட சுட சாம்பார சுஜாதா கையில ஊத்திட்டா. ரமணா இதெல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு எதுவும் பேசாம அமைதியாவே இருந்தான். சாம்பாரோட சூட்டுக்கு சுஜாதாவோட கை மொத்தமும் செவந்து போயிடுச்சு. எரிச்சல் தாங்காம அழுதுகிட்டு இருந்தா. அஸ்வினி திட்டிக்கிட்டே அங்கிருந்து போயிட்டா. ஸ்டோர் ரூம்ல உக்காந்து கைய பார்த்துக்கிட்டே வருத்தப்பட்டு அழுதுகிட்டு இருந்த சுஜாதா கிட்ட என்ன டப்பாவை எடுத்துட்டு வந்தாரு மோகன் ராவ். கண்ணீர் விட்டுக்கிட்டே சோகமா, இங்க வேணா சுஜாதா, நம்ம ஊருக்கே போயிடலாம். அங்கேயே ஒரு கூலி வேலை செஞ்சுக்கிட்டு சாவற வரைக்கும் நம்ம கடனை கட்டலாம். நமக்கு பிறந்த பையன் இப்போ நமக்கு இல்லைன்னு நினைச்சுப்போம் அப்படின்னு பையனை பத்தி சொன்னதும் சுஜாதாவோட மனசு தவிச்சு போயிடுச்சு. அப்படி சொல்லாதீங்க, பெத்த பையன் நம்ம கண்ணு முன்னாடி சந்தோஷமா இருக்கும்போது இப்படியெல்லாம் நீங்க பேசாதீங்க. நம்ம ஆயுசு போனாலும் பையன் 100 வயசு வாழணுங்க. தாயங்கிறத நிரூபிச்சிட்ட சுஜாதா அப்படின்னு சுஜாதாவோட கையில தேங்காய் எண்ணெய வச்சாரு. ஒருவேளை இதுக்குதான் பெரியவங்க சொல்லுவாங்களோ என்னவோ, 60 வயசு வந்த அம்மாவுக்கு பையன் பச்சை குழந்தைன்னு. இப்படி நாட்கள் கடந்துச்சு. இப்படி தினமும் ஏதோ ஒரு விஷயத்துல அஸ்வினி சுஜாதாவை திட்டுறதும் குறை சொல்றதுமா இருந்தா. அதை கேட்டாலும் பார்த்தாலும் ரமணா எதுவுமே பேச மாட்டான். ஒரு நாள் அஸ்வினி அவ ஃப்ரெண்டு கல்யாணத்துக்கு போகணும்னு பியூட்டிஷியனை வீட்டுக்கு கூப்பிட்டா. ட்ரெஸ்ஸிங் டேபிள் முன்னாடி உக்காந்தா. பியூட்டிஷியன் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கும்போது வெளியே இருந்த 7 அத்தை சுஜாதா அஸ்வினியோட துணிமணிகளை துவைச்சிக்கிட்டு இருந்தாங்க. அப்போ கணவன் மோகன் ராவ் ஜூஸ் எடுத்துட்டு வந்து, இத குடி சுஜாதா, ஏற்கனவே சோர்வா இருக்கிற, 2-3 நாளாவே நீ எதையுமே சாப்பிடல. ஆஸ்பத்திரிக்கு போகலான்னு பார்த்தா நம்ம கிட்ட பணம் இல்லை. பையன் கிட்ட கேட்கலான்னு பார்த்தா அவன் நம்ம கண்ணிலேயே படமாடுறான். இந்த ஜூஸ் எல்லாம் வேணாங்க, ரிச் மருமக பார்த்தானா நம்ம ரெண்டு பேரையுமே திட்டுவா. கோவம் வந்துட்டா அவன் நம்மளை அடிச்சாலும் அடிப்பா. நீங்க போங்க அப்படின்னு சொன்னதும் மோகன் அங்கிருந்து சோகமா போயிட்டான். அன்னைக்கு ராத்திரி ஸ்டோர் ரூம்ல ஜொரத்தோட படுத்துக்கிட்டு இருந்தா சுஜாதா. உடம்பு கொதிச்சுது. மோகன் ஈர துணியை நினைச்சு போட்டு விட்டாரு. ஆனாலும் ஜுரம் கொஞ்சம் கூட குறையவே இல்லை அப்படின்னு பையனோட பெட்ரூம் கிட்ட போய் கதவை தட்டினாரு. ரமணா கதவை திறந்தா. என்னாச்சு ரமணா? உங்க அம்மாவுக்கு ஜுரம் அதிகமாகிடுச்சு அப்படின்னு சொல்லும் போதே அஸ்வினி அவங்க கிட்ட வந்தா. அம்மாங்கிற யாருக்கு அம்மா? அது முதலாளி அம்மாவை எழுப்புங்க, என் மனைவிக்கு ரொம்ப ஜுரமா இருக்குன்னு சொன்ன, பார்த்தா நீங்களே வந்துட்டீங்க அப்படின்னு சொன்னதும் அஸ்வினி சுஜாதா கிட்ட போனா. சுஜாதாவை கூட்டிக்கிட்டு கார்ல ஒரு பெரிய ஹாஸ்பிட்டலுக்கு போனா. அங்க அவ டாக்டர் கிட்ட, டாக்டர் இவங்க என் அத்தை அப்படி சொன்னதும் சுஜாதா மோகன் ராவ் ரமணா ஆச்சரியமா பார்த்தாங்க. ஒரு வாரமா ஜுரம் வந்து வந்து போய்கிட்டு இருக்கு, எல்லா டெஸ்டுமே பண்ணுங்க, நல்ல மருந்தை எழுதி கொடுங்க, பணத்தை பத்தி எல்லாம் யோசிக்காதீங்க அப்படின்னு சொன்னதும் டாக்டர் அங்கிருந்து போயிட்டாரு. அது அஸ்வினி, அவங்க உங்க அம்மா அப்பா தானே வந்தனாலே நான் தெரிஞ்சுக்கிட்டேங்க. அத்தைய கஷ்டப்படுத்தினாலாவது நீங்க உண்மையை சொல்லுவீங்கன்னு நினைச்சேன். ஆனா உங்க பணத்தாசை தாயோட பாசத்தை நாசமாக்கிடுச்சுல. இல்ல அஸ்வினி, எனக்கு ஒன்றும் பணத்தாசை கிடையாது, உன் மேலதான் ஆசை. அது உண்மைனா என்கிட்ட முன்னாடியே சொல்லியிருப்பீங்க ரமணா, இப்படி இவங்கள வேலைக்காரங்களா ஆக்கிருக்க மாட்டீங்க அப்படின்னு சொன்னதும் ரமணா அவன் தப்ப புரிஞ்சுக்கிட்டான். அம்மா அப்பா கிட்ட அவன் மன்னிப்பு கேட்டான். அப்புறமா எல்லாருமே ஒன்னு சேர்ந்து வாழ்ந்தாங்க.